ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். நீங்கள் நம்ம வீட்டில் இனிப்பு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு மாவு, இந்த கப்பால் 200 கப்பால் தலையை வெட்டி, ஒரு கப் மாவு, 1/2 கப் வெல்லம், 1/2 கப் பாசிப்பருப்பு, தேங்காய், 1 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். தேங்காயை வறுத்துக்கிட்டு இந்த வெல்லத்தை வந்து இப்போ நம்ம 1 கப் தண்ணியில் கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை இதில் கொட்டி கிளறிக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் வறுத்து பிறகு காட்டேன். இப்போ தேங்காய் வறுத்தாச்சு, இப்போ எள்ளை போட்டுக்கலாம். அதை கூட இந்த பாசி பருப்பையும் போட்டுக்கலாம். நான் இதை வறுத்து ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம். இல்லை, நான் வெள்ளத்தோடைய ஏலக்காய் போட்டிருக்கேன், 2 ஏலக்காய் அடித்து. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை இதில் வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வெல்லத்தை வடிகட்டி ஊற்றியாச்சு, இந்த வெல்லம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம இந்த மாவை எடுத்து அதில் போட்டு கிளறுவோம். கிளறிட்டு கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கணும். அவ்வளோதான் வேலை. இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி. இப்போ மீதி மாவு தண்ணி இருக்குது, வெள்ளை தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி வச்சுருக்கேன், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். சில நேரம் அரிசி 1 கப்பே தேவை, போதுமானதாக இருக்கும். அவங்கவுங்க அரிசி மாவை பொறுத்து. நான் பச்சை அரிசியை நல்லா வெயிலில் காய வச்சு, கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வறுத்து சலிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவை கொட்டி கிளறிக்கலாம். எனக்கு 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருந்தது. இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். இப்போ இதை ஆற வச்சு நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி துணியில் வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதே போல் சின்ன சின்னதாக இந்த விரல் பதிகிற மாதிரி இப்படி பிடிச்சி வைங்க. நான் இதை பிடிச்சிட்டேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். இதே போல் எல்லா மாவையும் பிடிச்சிக்கலாம். பாருங்க, ஆவி வருது. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பிடி கொழுக்கட்டை வெந்துருச்சு. 5 நிமிஷத்தில் இறக்கிட்டேன். ஸ்டவ் வச்சுட்டு நான் எப்பயுமே வந்து இட்லி இது மாதிரி எல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைப்பேன், கறி பிடிக்காமல் இருக்குன்னு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போல்லாம் அந்த 1 கிலோ மாவு அரைச்சி வச்சுட்டேன் பாருங்க, ரெடியா. எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அது மாதிரி. இப்போ நம்ம கொழுக்கட்டையை எடுத்து காட்டேன். நம்மளோட பிடி கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் செய்யணும்னு கிடையாது, எல்லா நாள்லேயும் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியானது. பூரண கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு செய்யலாம், பார்க்கலாம்.